மனுஷனுடைய கழுத்தை போல ஒரு சில பறவைகளை அல்லாஹ் வானத்திலிருந்து மீண்டும் இறக்கி ஒவ்வொரு யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தையும் தூக்கி கொண்டு போய் இந்த பூமியில் அல்லாஹ் நாடுகிற இடத்திலே கொண்டு போய் வீசிவிடும். அதற்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த யஜூஜ் மாஜூஜுடைய அம்பு வில்லெல்லாம் இருக்க, இதை அன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் இருப்பார்களே அவர்கள் 7 வருஷம் அடுப்பு எரிச்சாலும் தீராதான். எத்தனை வருஷம் உலகத்தில் இருக்கிற மக்கள் அந்த 600 கோடி 700 கோடி இன்னைக்கு இருக்கிறோம், அன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி மக்களும் 7 வருஷம் அடுப்பெறிக்கிற அளவுக்கு அவருடைய வில்லும் அம்புகளும் இருக்கும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போனவுடனே இடம் சுத்தமாகணுமே, மீண்டும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அல்லாஹ் வானத்திலிருந்து மழை பொழிய செய்து அவர்களுடைய வீடுகளையும் அந்த தடங்களையும் இடங்களையும் அல்லாஹ் தூய்மையாக கழுகி சுத்தப்படுத்துகிறான். சுத்தப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வானாம், அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கிற மக்களுக்கு, ஏன்னா உலகம் அழிய போகுது, இன்னும் கொஞ்சம் 1-2 அறிகுறி தான் பாக்கி இருக்கு, அழிய போகுது உலகம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வானா, கடைசி கடைசியா இந்த பூமிக்கு மிகப்பெரிய அருள் வளத்தை கொடுக்குமாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏவி விடுவானாம். அப்ப பூமி அன்றைக்கு மாதுளம் பழத்தை வெளிப்படுத்தும், மாதுளம் பழத்தை, அதில் ஒரு மாதுளம் பழம் எப்படி இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு மாதுளம் பழத்தை நீ அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டமே உண்ணுமாம். இன்னைக்கு ஒரு மாதுளம் பழம் இவ்வளவுதான் இருக்கு, அன்றைக்கு அல்லாஹனுடைய அந்த கியாம நாளுடைய அறிகுறியாக உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னதாக இந்த பூமியிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகின்ற அந்த மாதுளை பழம் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே உண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த மாதுளம் பழத்துடைய தோல் இருக்க, அந்த தோளில் கூரை செய்து மக்கள் தங்குவார்களாம், அந்த அளவுக்கு இருக்குமாம் ஒவ்வொரு மாதுளம் பழமும். அதே போல ஒட்டகத்தில் அல்லாஹ் அபிவிருத்தி செய்வானாம், ஒரு ஒட்டகத்தில் கறக்கப்பட்ட பாலை ஒரு மிகப்பெரிய கூட்டமே குடிக்குமாம், ஒரு மாட்டில் கறக்கப்பட்ட பாலை மிகப்பெரிய ஒரு சமூகமே குடிக்குமாம், ஒரு ஆட்டினிடத்தில் கறக்கப்படுகிற பாலை மிகப்பெரிய ஒரு குடும்பமே குடிக்குமாம். எல்லா திசைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வானாம், அன்றைக்கு என்ன செய்வான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வர்க்கத்துகளை ஏற்படுத்துவான். இப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வானாம், வானத்திலிருந்து இப்போ ஒரு 20% இந்த உலகத்தில் ஆக்சிஜன் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் சுவாசிக்கிறோமே காற்று, எவ்வளோ காற்று இருக்குது, ஒரு 20% தான் இந்த உலகத்தில் மனிதன் சுவாசிப்பதற்கு அல்லாஹ் காற்றுகளை வைத்திருக்கிறான். வானத்திலிருந்து அன்றைக்கு அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்புவானாம், அந்த காற்று மூமினான நல்லடியார்கள் சுவாசிக்க முடியாமல் அவருடைய மார்பு பகுதி வரை தான் அந்த காற்று வீசுமாம், சுவாசிக்க முடியாதாம், சிறிய ஒரு மூச்சு திணறல், மூமினானவர்கள் எல்லாம் அன்றைக்கு இறந்து போய்விடுவார்கள். ஏன் அல்லாஹ் மூமின்களை பூரா அன்றைக்கு இறக்க வைக்கிறான், ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லாண்டு சொல்லக்கூடிய ஒரு அடியான் இந்த உலகத்தில் இருக்கிற வரை அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டான். அப்போ மூமினானவர்களை பூரா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட அவர்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லோருக்கும் சிறிய ஒரு காற்றை அனுப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணிக்க செய்து விடுவான். அடுத்த என்ன சம்பவம் நடக்க போகுது, வெறும் இறை நிராகரிப்பாளர்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருப்பார்கள். அப்பொழுது நடக்கக்கூடிய 9வது பிரம்மாண்டமான அறிகுறி தான் சூரியன் மேற்கை நோக்கி உதிப்பது. அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த நிராகரிப்பாளர்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் முஸ்லீமாகி விடுகிறோம் என்று எல்லோரும் கதறுவார்கள், ஈமான் கொள்ளுவதாக வாக்கு கொடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் தௌபாவினுடைய வாசலை பூட்டி விடுவான். அல்லாஹ் தௌபாவினுடைய வாசலை பூட்டி, அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அங்கிருந்து சூரியன் நேர் பகுதியில் எதிர் திசையில் உதிக்க ஆரம்பிக்கும். உதிக்க ஆரம்பித்த உடனே அடுத்தது யமன் நாட்டிலே இருந்து மிகப்பெரிய ஒரு தீ கங்கு, மிகப்பெரிய ஒரு தீ பிளம்பு மனித சமூகத்தை துரத்த ஆரம்பிக்கும். எல்லாரும் விட்டு போட்டு ஓட வேண்டியதுதான், வீட்டை விட்டு கடையை விட்டு தெருவை விட்டு எல்லாம் ஓட வேண்டியதுதான். எங்க ஓடுறது, அது துரத்துக்கிட்டே போகுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காலையில் நீங்கள் தூங்கினால் இரவில் உங்களோடு இருக்கும், காலையில் எழுந்தால் அது உங்களோடு இருக்கும், பகலிலே நீங்கள் ஓய்வெடுத்தால் உங்களோடு இருக்கும். உங்களை துரத்தி கொண்டு துரத்தி கொண்டு ஒரு திசையில் இந்த மனித சமூகம் அத்துணையையும் கொண்டு போய் ஒரு திசையில கொண்டு போய் ஒன்று சேர்த்தும் அந்த நெருப்பு கங்கு. அதற்கு பிறகு என்ன நடக்க போகுது, இதா ஜுல்ஜிலத்தில் ஆரல்லு ஜுல்ஜாலஹா வ அஹரஜத்தில் ஆரல்லு அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா. இந்த பூமி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் பொழுது
என்ன அதிர்ச்சி அதுக்கப்புறம் நடக்க போகுது? பத்து அடையாளம் முடிஞ்சது. வெறும் இறை நிராகரிப்பாளர்கள் தான் இருப்பார்கள், மூமின்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்பொழுது இந்த பூமி மிகப்பெரிய ஒரு குலுக்கம் ஏற்படும், அதிர்ச்சி அடையும். அப்பொழுது புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் வெளியே வந்து வந்து கொட்டப்படும். இந்த மலக்குமார்களுடைய பாடத்தில் நாம் பார்க்கும் பொழுது சூர் ஊதுவதற்கென்றே ஒரு சில மலக்குமார்கள் எல்லாம் வச்சிருப்பான் இல்லையா. அதுல முதல் சூர் ஊதப்படும் இந்த உலகத்தில், அது எப்பவா இருக்கும்? வெள்ளிக்கிழமையா இருக்கும். வெள்ளிக்கிழமை மக்களை எல்லாம் கொண்டு ஒரு இடத்துல ஒன்று கூட்டி அந்த ஒரு சூர், அந்த ஒரு அபய சங்கு இந்த உலகத்தில் ஒரு முறை ஊதப்பட்டால் எல்லா வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் மூர்ச்சியாகி கீழே விழுந்து விடுவார்கள். இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் எல்லோரும் எழுவார்கள். அந்த முதல் சூர் ஊறும் பொழுதுதான் இந்த பூமி அதிர்ச்சி அடைவது, பூமிக்குள் புதையுண்டு போன மனிதன் எல்லாம் வெளியே கொண்டு வந்து கொட்டப்படுவது, சூரியன் சுருட்டப்படுவது, சந்திரன் சுருட்டப்படுவது, இந்த கடல்கள் எல்லாம் தீ மூட்டி அப்புறப்படுத்தப்படுவது. இந்த பூமியில் தானே உங்களை படைத்தேன், இதே போல் இன்னொரு பூமியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்கி அந்த பூமி வெண்ணிற பூமியாக மாற்றி சமவெளி பிரதேசமாக அல்லாஹ் ஆக்கி, பிறக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி ஆடை இல்லாமல் இருந்தானோ அதே போல அல்லாஹ் ஆடை இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் எழுப்புவான். பிறக்கும் பொழுது எப்படி ஒவ்வொரு ஆண்மகனும் கத்தனா செய்யாமல் குழந்தை பருவத்தில் பிறந்தானோ அதே போல கத்தனா செய்யாதவர்களாக ஒவ்வொரு மனிதர்களும், கத்தனா இல்லாமல் எப்படி மனிதன் பிறந்தானோ அதே போல சுன்னத் கத்தனா இல்லாதவனாகத்தான் ஒவ்வொரு ஆண்மகனும் அந்த மறுமை நாளிலே எழுப்பப்படுவான். எழுப்பினால் அல்லாஹனுடைய நீதிமன்றமும் அல்லாஹனுடைய கேள்வியும், கேள்விக்கு பிறகுள்ள நரகமும் சொருக்கம் என்று அந்த மறுமை நாளை ஒவ்வொரு மனிதர்களும் அன்றைக்கு சந்தித்தே தீர்வார்கள். அந்த நாளில் நிச்சயமாக வரும், அந்த நாளில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாளை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆக இந்த வகுப்பிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது, உலகம் என்பது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பல்வேறு வகையான பூகம்பங்கள், சுனாமி போன்ற பேர் அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. 1990 இருந்து இந்த 2006 வரை நீங்கள் பத்திரிகைகளை எடுத்து படித்து பார்த்தால் இந்தியாவிலே மட்டும் பாகிஸ்தான், குஜராத், லாட்டூர், சூரத் போன்ற பகுதிகளிலே மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. விநாயக சதுர்த்தி கொண்டாடி அன்று இரவு உறங்கிய மக்கள் காலையிலே இல்லை. அயோத்தி பள்ளியை இடித்த மக்கள், லாட்டூரிலே தூங்கிய மக்கள் காலையிலே இல்லை. குஜராத்திலே அவ்வளவு பெரிய அழிச்சாட்டியங்களும் அக்கிரமங்களும் செய்த மக்கள் இரவிலே தூங்கச் சென்றார்கள், காலையிலே இல்லை. சுனாமி பாதிப்பிலே லட்சோப லட்ச மக்கள் சென்றிருக்கிறார்கள். ஈரானிலே பூகம்பம், அமெரிக்காவிலே பூகம்பம், சீனாவிலே பூகம்பம், ஜப்பானிலே பூகம்பம், பிரம்மாண்டமான பூகம்பங்கள் ஒரு 10-15 ஆண்டுகளிலே ஏற்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் இந்த பூகம்பம் தொடரும், யாராலும் தடுக்க முடியாது. இந்த பூகம்பம் தொடரும், இது யாராலும் தடுக்க முடியாது என்று விஞ்ஞானிகள் கையை விரித்திருக்கிறார்கள். அப்ப உலகம் என்பது சுருங்கி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் இந்த உலகத்தில் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுமாங்க, தமிழ்நாட்டில் நம்மளை பிறக்க வச்சு அதிலும் மிக 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 குறிப்பாக கோயம்புத்தூர்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறானே, அது அல்லாஹ்வுக்கு 10 ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழுது செஞ்சு செய்யணும். ஏன்னு கேட்டால் வெளிநாட்டுக்கு போன அனுபவம் யாருக்காவது இருந்தால் தான் தெரியும். ஒவ்வொரு நாடுகளோடு நம்முடைய தமிழகத்தை, குறிப்பாக நாம் வாழக்கூடிய ஏகத்துவவாதிகள் வாழக்கூடிய பகுதிகளை ஒப்பிட்டு பார்த்தா அனாச்சாரத்தில் கோடியில் ஒன்று கூட கிடையாது, அக்கிரமங்களில் 1000 ஒன்று கூட கிடையாது, வழிகெடுக்கக்கூடிய சாதனங்களில் 100 கூட நாம் இன்னும் கண்ணில் பார்த்துக்கல. அவ்வளவு பெரிய அநியாயங்களும் அக்கிரமங்களும், ஈமானை பறிக்கக்கூடிய, தக்குவாவை பறிக்கக்கூடிய, இதாயத்தை பறிக்கக்கூடிய, நரக நெருப்புக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய எல்லா சைத்தானுடைய சாதனங்களும் இந்த உலகத்தில் பறந்து விரிந்து கிடக்கிறதான் பாந்த சோர்களே. ஆனால் அல்லாஹ் நம்முடைய கண்கொண்டு அதை பார்க்கிற ஒரு வாய்ப்பை ஒரு சில நபர்களுக்கு தந்திருந்தாலும் அதை விட்டும் நம்மை தூரமாக்கி அது குறித்து உள்ள பகுதி இல்லாமல் வேறு பகுதிகளில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்து ஹராம் ஹலாலை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய அவனுடைய அருள் என்பதை புரிந்து மீண்டும் மீண்டும் இந்த சம்பவங்களை கேட்பதன் மூலம் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதைப் போல, அபு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதைப் போல, அல்லாஹ் மறுமை நாளில் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய இபாதத்துகள் என்ன,
மலக்குமார்கள் வலதும் இடதும் புறமாக இருந்து நான் செய்கிற எல்லா பேச்சுக்களையும் எல்லா இபாரத்துகளையும் குறித்து வைப்பதாக அல்லாஹ் வானவர்கள் மூலம் நமக்கு சொல்லித்தர்றானே. அந்த நன்மையை பட்டியல் நமக்கு எவ்வளவு இருக்குது, தீமை பட்டியல் எவ்வளவு இருக்குது, நன்மை செய்தால் அந்த நன்மையை மறுமை வரை பாதுகாத்து வைக்கக்கூடிய நடவடிக்கை நம்மள்ட்ட இருக்குதா, இல்ல நன்மையை செய்தால் அந்த நன்மை புற பாழாக்குற மாதிரி நடவடிக்கை நம்மள்ட்ட இருக்குதா என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து இந்த உலகம் என்பது மூமின்களுக்கு ஒரு பயிற்சி கூடம், ஒரு பரீட்சி கூடம் என்பதை புரிந்து இங்க நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மறுமையில சொர்க்கம், எந்த அளவுக்கு இந்த உலகத்துல ஜாலி அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மறுமையில் நமக்கு எல்லாம் போயிரு, எல்லாம் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அன்பார்ந்த சோர்களே, உலகத்தில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் ஒன்று இரண்டு மூன்று ரமதானுடைய நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது, அதிகம் அதிகம் இபாதத்துகளை செய்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பிரார்த்தனைகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் ஈருலக வாழ்விலும் சிறந்த வாழ்வை தந்து நம் அனைவர்களையும் இதே போன்று சொர்க்கத்தில் நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.